வளர்கின்ற மந்தை அப்படியா தெரியாம ஒண்ணு கிடையாதப்பா 40 பேர் என்ன சொல்லுவேன் சர்வசித்துக்ரோதி வேற விளம்பி விகாரி சார்வாரி சர்வசித்து பிரபவ சுபகிருது சோமகிருது உறுதி விஸ்வாவாசி பரவ 40 போட்டு சொன்னா படிச்சிருக்கியா? ரொம்ப படிக்காம அந்த இடத்துக்கு வர முடியாதப்பா. உட்கார்ந்து ரொம்ப நாள் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாரு. கண்டிப்பா. ஆமா சாமி சொல்லுங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம்னா பொதுவா நம்ம கிராமத்தார்களை ஏமாத்த முடியாது. ஏன் எல்லாரும் கண்டிப்பா தமராக்கி மண் வந்து சாதாரண மண் கிடையாது. எத்தனையோ மகளாதி மகளங்களை வளர்த்து விட்டது இந்த அரிய மேடைகள். அதான் உங்களுக்கு இந்த மேடை கிடைச்சிருக்குன்னா மக்களுடைய ஆசீர்வாதம், இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், கிராம அம்பனாரும் இளைஞர்களுடைய ஒத்தாசையான. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, இந்த தமராக்கி மண்ல தமராக்கிக்கு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க டயத்துல நீ நல்லா பாட்டு படிக்கிற, நீ ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு வேடத்துக்கு கட்டுற அப்படின்னாரு. அன்னைக்கு நான் ஆறுதலுக்கு படிக்கிறேன், எவ்வளோ வேஷங்கள் இருக்கு, இருந்தாலும் எது திட்டுமுக்கு அடிக்க வைக்குது, எதுல வந்து சிந்திக்கிற தன்மை இருக்கு அப்படின்னு நினைச்சு அன்னைக்கே நான் அவர்கிட்ட சொன்னேன், நாரதருக்கு தான் படிப்பேன், அப்படி படிக்கிறன்னா என்னை கொண்டு சேர்த்து விடு, அதுக்கு எவ்வளவு பணம் செலவழந்தாலும் பரவாயில்ல, நான் கட்டி படிச்சுக்கிறேன். எங்க குருநாதர் யாரு தெரியுமா? திருப்பரங்கோட்டத்துல இருந்த குருநாதர் திரவியம், அவர்கிட்ட கொண்டு என்னை சேர்த்து விட்டாரு. நல்லா படிச்சேன், இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் படிச்சு பெரிய ஆளாவே. என்னை வளர்த்து விட்ட குருநாதர் யாருன்னு கேட்டா பாசத்துக்குரிய என்னோட அண்ணன் எஸ்பி சின்னத்தம்பி. அது நினைக்கிறேன் நன்றி
நன்றி மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது நன்று முன்னுதம்புரான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் மான பெறுகின்றியா ஏன் அவர் அந்த இடத்துல சொல்றே அப்படினா ஒரு लोहिदास எங்க அம்மா கூட நாடகத்துக்கு போகும்போது இந்த நகைச்சுவை கலைஞர்கள் பண்ணக்கூடிய நகைச்சுவை பார்த்து மக்கள் சிரிக்கிறத பார்த்து நாசப்படுவேன் ஒரு கலைஞன் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாரு அப்பனா இந்த கதாபாத்திரத்தை நம்ம தாங்கி நடிச்சா என்ன அங்கிற எண்ணத்துக்கு நான் வந்தேன் அப்ப நான் கத்துக்கு நாசப்பட்டேன் அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவோ இறைஞ்சவர்கள் அந்த நேரத்துல எனக்கு கை கொடுத்தது யார் தெரியுமா எனது ஆசா நார்பி அறிகரன் அவர்கள் எங்க அப்பா சித்தப்பா அவர் தான் கை கொடுத்தாட்டே வாட நான் கூட்டிட்டு போறேன்டா உனக்கு நான் சொல்லி தரேன்டா அப்படின்னு சொல்லி என்னைய கூட்டிட்டு போய் இந்தளவுக்கு மதுரையில இப்ப நம்பர் 1 பப்புனா இருக்கு உலகநாடு முழுக்க நீ தெரியுதுனா அதற்கு காரணம் அன்னைக்கு அவர் எனக்கு தொட்டு வச்ச அந்த அதிகாரம் அந்த நன்றி நான் மறக்க முடியாது ஆமா அது ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிறதால காலவகம் தாரி ஏற்றின காரணத்தினால சரி சரி யாரப்பா நான் பாப்பா வர சொன்னேன் தங்கச்சி வெளிய காவல் வர சொல்லு தங்கச்சி உள்ள எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் ஒன்னு கூப்பிட்டு போ பாப்பா வா நீ கூப்பிட்டா கூட வந்துருவாரு
Thank you.
அம்மா அண்ணா உங்களுக்கு முத்தம் வணக்கம் உங்களுடைய ஆசீர்வாதம் என்றுமே எனக்கு மட்டுமே வேண்டமண்ணா வள்ளாண்டு வள்ளாண்டு வள்ளாயிரத்தாண்டு ஏய் கைய பாருங்க இங்க வளருது பாரோ யா கோபம் नारदी வாருங்க போய் போயா.